அம்மா இருந்த தென்னமரம் என்ன 250 தென்னமரம் ஒரு 3000 வாழை மரத்தை அழிச்சு ஒரு 15 ஏக்கர் சோளம் 15 ஏக்கர் குருதவாளி பயிர்களை அழிச்சு குண்டர்களை வச்சு எங்களை அடிச்சு எத்தனை மாதிரி போலீஸ் வச்சு அடிச்சு எங்க நிலத்தை வந்து புடுங்கி வச்சிருக்காங்க. எந்த வித நோட்டீஸும் கொடுக்கல. எங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றதுக்கு நான் 7 நாள் டயர் இருக்க போகும்போது வந்து இத சொன்னதுக்கு ஏற்கனவே அவங்க ஒரு கேவியட்னு ஒண்ணு போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணாம எந்த வித இதுமே கொடுக்காம எங்களை வந்து அடிச்சு காவல்துறை அதிகாரிகிட்ட வந்து என்னுடைய கோரிக்கையாவது கேட்டுட்டு அப்புறம் தள்ளுன்னு கூட உன்னை அடிச்சு ஏத்துறான்னு சொல்லி என்னை சட்டையை பிடிச்சி தரக்குறைவா அடிச்சு என் தம்பி வக்கீலா இருந்தோம் அவருக்கு அவருடைய வாக்குமூலத்தையும் கேட்காம அடிச்சு ஏத்தி என் மகனை அடிச்சு ஏத்தி ரொம்ப அட்டகாசம் பண்றாங்க. இது இது வந்து ரவுடித்தனமா வாடிக்கையா வச்சிருக்காங்க. ஏற்கனவே 6 மாசத்துக்கு முதல்ல இதே மாதிரிதான் செஞ்சாங்க. இப்பயும் அதை எங்களுக்கு செஞ்சுட்டாங்க. அதனால வந்து எங்களால எங்களுக்கு கட்டாயம் வேணும், இல்லைன்னா வந்து நான் வந்து தற்கொலை பண்ற கூட தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் இது மூலமா எல்லாத்துக்கும் தெரிவிச்சு கொண்டிருக்கேன்.